ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்சங் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஹோலோகிராஃபிக் டிஸ்பிளே வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நிறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம் இந்த ஹோலோகிராம்னு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு 3D இமேஜில் வந்துட்டு யாராச்சும் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். பட் வந்து அவங்க வேறு இடத்துல இருப்பாங்க, பட் வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு நம்ம லைவாக வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என் கேம் மூவியாக இருக்கட்டும். ஸோ என் கேம் மட்டும் கிடையாது, நிறையா மூவிஸ்லேயே வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு வந்துட்டுருக்கு. நான் காமன் ஆயிடுச்சு எல்லாம் ஹாலிவுட் மூவிஸ்லேயே. பட் உண்மையிலே வந்துட்டு அந்த மாதிரி கமர்ஷியலாக இருக்கான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து வரைக்கும் கிடையாது. பட் சில இடத்துலலாம் வச்சுருக்காங்க, பட் அது கமர்ஷியல் கிடையாது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு நினச்சி பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ சாம்சங்கில் வந்துட்டு ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்கா பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 25 சென்டிமீட்டர் நீளமும், அதுக்கப்புறம் வந்துட்டு திக்னஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதாவது இப்போ அதைக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக வந்துட்டு ஒரு ஹோலோகிராஃபிக் டிஸ்பிளேனா அது சாம்சங் கிட்ட தான் வந்துருக்குது. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 30 மடங்கு மேலே வந்துட்டு நல்லா வந்து வைடாக, அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளாரிட்டியாக வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 4K வந்து 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த யாராச்சும் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா அதோட வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு வரக்கெல்லாம் வந்து ரொம்ப காலம் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த ஹோலோகிராஃபிக் டிஸ்பிளே வந்துச்சுன்னா எப்படி வந்து இருக்க போகுது, அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அந்த ஹோலோ சாம்சங்லேயே வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் மாதிரி கூட வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், சீக்கிரமாக வந்துட்டு இந்த ஹோலோகிராஃபிக் டிஸ்பிளே வந்துட்டு நம்ம வந்து கமர்ஷியலாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்திலே வந்துட்டு ரொம்ப ஓல்டான பழமையான ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபைண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபொசைலாக தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. எங்கேன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரியாவில். ஸோ அந்த டைமில் வந்துட்டு யார் வாழ்ந்துட்டு தாங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஃபொசைலோட இயர் ஓல்டு பார்த்தோம்னா 30,000 வருஷம் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு ஆஸ்திரியாவில் யார் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம்னா கவிட்டியன் மக்கள், அந்த இன மக்கள் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்வின்ஸில் ஒருத்தவங்க பார்த்தோம்னா, அந்த ஒரு குழந்தை பார்த்தோம்னா பிறந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு இறந்துருக்கு. ஸோ அதை வந்துட்டு அந்த சவப்பெட்டி அந்த கஃபீனில் வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு தரையிலேருந்து 5 மீட்டர் ஆழத்தில் வந்து தோண்டி வந்து வச்சுட்டாங்க. இன்னொரு குழந்தை பார்த்தோம்னா ஒரு 50-60 நாள் அந்த அளவுக்கு இருந்துட்டு, அதாவது ஒரு 2 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து அந்த மொதல் குழந்தைய வந்து புதைச்சாங்களே, ஸோ அதே இடத்துல வந்துட்டு இந்த தோண்டிட்டு திருப்பி இன்னொரு குழந்தைய அந்த 2வது இறந்து போன குழந்தையும் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த 2 குழந்தையும் ஒரு இடத்துல இருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு இன்னொரு குழந்தையும் வந்து புதைச்சிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு சின்ன குழந்தையாக தான் வந்திருக்கு. அது வந்துட்டு இந்த 2 ட்வின்ஸோட கசின் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த கஃபீன் அந்த மாதிரி வந்து சவப்பெட்டிலாம் எதுவும் வைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு அதோட டிஎன்ஏ வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு ஃபைன் பண்ணி கரெக்டான டைம் பீரியடு வந்து சொல்ல முடியல. மேபி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சாங்களா, இல்லை வந்துட்டு அந்த மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்கு. பட் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு கசினாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ட்வின்ஸ் வந்துருக்கு சவப்பெட்டியெலாம் பார்த்தாச்சு. ஸோ அந்த சவப்பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து 53 பீட்ஸ்னால் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு கல் மாதிரி. ஸோ அந்த இது வந்துட்டு எதில் வந்துட்டு தயாரிச்சிருக்கணும்னு பார்த்தோம்னா, மேமோத் யானையோட தந்தத்துலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த பெட்டியை சுற்றி வந்துட்டு கொஞ்சம் ஷெல்ஸ்லாம் வந்து இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நரியோட இன்சிஸ்டர் டீத் இருந்திருக்கு, அதாவது 4வது பல்லுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 4வது பல் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துருக்கு. ஆனால் பட் இந்த எதுக்கு இறந்தாங்க, அந்த குழந்தை எப்படி இறந்துச்சுன்னு, ஸோ அந்த ரீசன் வந்து தெரியல. இது வரைக்கும் வந்து ஃபைன் பண்ணலே பார்த்தோம்னா, இந்த 2 ட்வின்ஸ், அதாவது இந்த ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஏஜ் ஆனது, அதாவது கிட்டத்தட்ட வந்து 30,000 வருஷம் வந்துட்டு ஏஜ் ஆனது வந்து சொல்கிறேன். ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட் பார்த்தோம்னா, ஹோண்டா கம்பெனி இருக்குல்ல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பைக் இருக்குது, கார் வந்துட்டு ஹோண்டா சிட்டி எல்லாத்துக்கும் ஃபேமஸ் இருக்கு. ஸோ கார்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஹோண்டா கம்பெனியில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டிரைவிங், அதாவது வந்து நம்ம டெஸ்லாவில் வந்து கேள்விப்பட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே கார் வந்து போகும்னு சொன்னோம்னா, ஸோ இதில் வந்து 3 வந்து பாஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஹோண்டா தான் வந்துட்டு உலகத்துலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு கார் கம்பெனி வந்து
இந்த லெவலை வந்துட்டு அச்சீவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக வந்துட்டு 6 லெவல் இருக்குது, லெவல் 0 லெவல் 5 வரைக்கும் இருக்குது. இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கை பொறுத்து வந்துட்டு அந்த லெவல்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ 0 பார்த்தோம்னா சுத்தமாக ஒன்றுமே வந்து ஆட்டோமேட்டிக் வந்து இருக்காது, நம்மளே தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து லெவல் 5 பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்காது, ஸ்டீரிங் இருக்காது, அதுக்கப்புறம் பிரேக் இருக்காது, எக்ஸிலேட்டர் இருக்காது, கியர் இருக்காது, எதுவுமே வந்து இருக்காது, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த காரே வந்து பார்த்துருக்கும். இப்போ டிரைவருக்கு பதிலாக வந்துட்டு எப்படி கம்ப்ளீட்டாக கார் வந்து எடுத்துக்கிடுச்சுன்னா அப்படி டிரைவர்லாம் இருக்கவே மாட்டாங்க, டிரைவர் சீட்டில் வந்து இன்னொருத்தவங்க உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருக்கிறது லெவல் 5. ஸோ இப்போ வந்து டெஸ்லாலாம் பார்த்தோம்னா லெவல் 2 தான் வந்து இருந்துகிட்ருக்குது. ஆனால் வந்து ஆடி A8 நினைக்கிறேன், ஸோ அது வந்துட்டு லெவல் 3 வந்துட்டு அச்சீவ் பண்ணிடுச்சு. பட் வந்துட்டு இப்போ யூஎஸ்ஏலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து லெவல் 3 அது லெவல் 2 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஜெர்மனி இந்த மாதிரி யூரோப்புகள் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா அது லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் வந்து இப்போ அஃபீஷியலாக வந்துட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டே வந்துட்டு எங்கே வேணால் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவ் ஆயிருக்குன்னா இந்த ஹோண்டா இதில் தான் வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டெஸ்ட்லாம் வந்துட்டு லெவல் 2 சொல்லிட்டு, ஸோ அப்போ லெவல் 1 லெவல் 2 அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, லெவல் 1 பார்த்தோம்னா நல்லா வந்துட்டு ஒரு ஹைவேயில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் ஹைவேயில் வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்க போகிற, இந்த டேர்னிங்கில் லைட்டாக டேர்னிங் வரும்ல ஹைவேலாம், ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ஸ்டீரிங் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே லெவல் 2 வந்துச்சுன்னு வச்சுக்கோம், அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆகும், பட் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஆக்சிலரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே டிஆக்சிலரேஷன் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்லோவாக இருக்கும் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ இந்த லெவல் 1 லெவல் 2 ரெண்டுலேயே வந்துட்டு டிரைவர் வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், எந்த டைம் வேணால் எது வேணால் அந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக் வந்துட்டு மேனுவலுக்கும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லும். இதுவே வந்துட்டு லெவல் 3 போகும்போது வந்துட்டு அதே தான், பட் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டு இப்போ டிராஃபிக்லலாம் பார்த்து முடிச்சுங்க, நல்லா ஒரு ஃபுல் டிராஃபிக்கில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, ஸோ அந்த இடத்துல கூட போக முடியும். பட் வந்துட்டு இந்த இமிடியேட்டாக வந்துட்டு லெவல் 1 லெவல் 2 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கில் வந்துட்டு மேனுவல் டிரைவர் மோடு கொடுக்குற மாதிரி வந்துட்டு இதில் வந்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கோ, மேக்ஸிமம் வந்துட்டு மேனேஜ் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெவல் 4 தான் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு யோசிச்சோம்னா இதுதான் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி லெவல். ஏன்னு பார்த்தோம்னா லெவல் 4 வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு ஆட்டோமேட்டிக், அதாவது வந்துட்டு ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துட்டு அதுவே பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸிலேட்டர் பிரேக் எல்லாமே வந்து இருக்கும், பட் வந்து அதுவே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்காது, ஃபைனல் ஸ்டேஜில் இனிமேல் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வர டைம் தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கிலேருந்து நம்மக்கிட்ட வந்துடும். லெவல் 5 பார்த்தோம்னா டோட்டலாக வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஹோண்டா வந்துட்டு இப்போ லெவல் 3 வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தோம்னா மார்ச் முன்னாடியே வந்துட்டு இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி வந்துட்டு ஹோண்டா கார்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இதாக வந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா வந்துட்டு டெஸ்லாவில் வந்துட்டு முன்னாடியே வந்து மஸ்க் என்ன எலான் மஸ்க் வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த இயர் டிசம்பர் எண்டுக்குள்ளேயே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு லெவல் 5 வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல் ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங்லாம் வந்துட்டு முடிச்சிருவோம் குடிசையில் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. பட் நிறையா அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது, ஏன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு நம்ம இந்த ஜியோ ஃபென்சிங் எல்லாமே வந்துட்டு அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அது ஹோண்டாவா இல்லை டெஸ்லாவா இல்லை வேறு ஏதாச்சும் புது கம்பெனிக்கு இது ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 3 அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சா நான் ஏதாவது தப்பாக சொல்லுங்கள், எதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்துட்டு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்பவும் போல் உங்ககிட்ட இருந்து பாய் பாய்.